வணக்கம் வெல்கம் டு மனஸ் கிச்சன் மனஸ் கிச்சன்ல இன்னைக்கு ஒரு வெண்டக்காய் அயில மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா போட்டு மீன் குழம்பு வைக்கும்போது ரொம்பவே வந்து வித்தியாசமான ஒரு ஸ்டைலில் இருக்கும் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன பார்த்தலாம் முக்கியமாக புளி கரைச்சி வச்சுருக்கோம் எலுமிச்சை மழை அளவுக்கு இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று பெ சின்ன தக்காளி இருந்தால் ரெண்டு எடுத்திருக்கோம் ஒரு பத்து பதினஞ்சு கவுண்ட்டு வெண்டைக்காய் எடுத்திருக்கோம் ஸோ ஒரு இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் கேஜி எடுத்தாச்சு இவ்வளவு தான் இதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் இப்போ தாளிக்க தேவையான பெருஞ்சீரகம் கடுகு கொஞ்சம் வெந்தயம் எடுத்துருக்கோம் ஸோ தாளிக்க தேவையான ஆயிலும் நம்ம வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் இதுக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா கடுகு எண்ணெயில் நீங்கள் வந்து செய்யலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ எனி குக்கிங் ஆயிலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவுனா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டிருக்கேன் இப்போ பேன் காஞ்ச உடனே ஆயில் போட்டுக்கிறோம் இப்போ தாலிக்க தேவையான கடுகு உளுத்தும் பருப்பு பெருஞ்சீரகம் வெந்தயம் சேர்த்தாச்சு அது நல்ல பொரியட்டும் வெந்தயம் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போது ஒரு மீன் குழம்புக்கு நல்ல ஒரு வாசமாக இருக்கும் அதே மாதிரி இந்த பெருஞ்சீரகம் பார்த்திங்கன்னா அந்த ரொம்ப அந்த கவச்சி ஸ்மெல் இல்லாமல் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் மீன் குழம்புக்கு அடுத்து வெங்காயத்தை நம்ம வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இதெல்லாமே அரைச்சி சேர்க்குறோம் அது இல்லாமல் ஒரு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்க்குறோம் அதாவது இந்த டெம்பரிங் முடிஞ்ச உடனே வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிறோம் வெங்காயமுமே நல்ல பொன் உருவலில் வதங்கணும் அடுத்து நம்ம முன்னே சொன்ன மாதிரி வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இதெல்லாமே அரைச்சி எடுக்கிறோம் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ அந்த பேஸ்ட்டை தான் இப்போது வெங்காயத்தோட சேர்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வெண்டைக்காய் வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம பேஸ்ட்டுக்கு அப்புறம் சேர்த்தோன்னா வெண்டக்காய் வந்து நல்லா வதங்கணும் இல்லாட்டி நல்லா குழ குழ குழன்னு ஆகிடும் வெண்டக்காய் காயினுடைய தன்மையே அப்படி தான் இருக்கும் ஸோ ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இல்லாட்டா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நல்லா ஒரு த்ரீ மினிட்ஸ் வதக்கி எடுக்கும்போது அது அதுக்கப்புறம் அந்த மசாலா தண்ணி புளித்தண்ணியெலாம் சேர்க்கும் போது குழப்பு தன்மை இல்லாமல் நல்லாயிருக்கும் வெண்டக்காவை முழு முழு வெண்டைக்காவ நீங்கள் தலைய பகுதி அடிப்பகுதியை கட் பண்ணிவிட்டு சைடில் கீறி விட்டு சேர்த்துக்கலாம் இல்லை வேண்டாம் நான் ஆஃபாக கட் பண்ணிக்கிறனாலும் கட் பண்ணிக்கலாம் இப்படி சின்ன சின்ன வெண்டைக்காவாக இருக்கும்போது ஒரு வெண்டைக்காய் எடுத்து சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மீன் குழம்போட கொஞ்சம் தூள் சேர்த்தாச்சு இப்போ நம்ம அரைச்ச அந்த கிரவுண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம் ஸோ இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது குழம்பு பார்த்தீங்கன்னா நல்ல திக்காக இருக்கும் அதாவது வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு அரைச்சி சேர்க்குறோம் ஸோ இந்த மசாலாவோட நல்லா வந்து வெண்டக்காய் சேர்ந்து குக்காகட்டும் சீக்கிரம் வித்தின் ஒரு ஒன் டு டூ மினிட்ஸ்ல வந்து வந்துடும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம வதக்கியிருக்கோம் ஒரு த்ரீ மினிட்ஸு ஸோ இந்த மசாலா மட்டுமே கொஞ்சம் ராஸ் மல்ஸ் போகிற மாதிரி பார்த்துக்கிட்டா போதும் ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் குக்காகட்டும் அடுத்து குழம்பு மிளகாய் தூள் வந்து நம்ம சேர்த்துட்டோம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு இப்போது புளி தண்ணியும் சேர்த்தாச்சு மிளகாய் தூள் சேர்த்து கொஞ்சமாக வதக்கினா போதும் ஜஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷம் சாட்டை பண்ணால் போதும் அதுக்கப்புறம் நம்ம புளித்தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் ஸோ நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் மூடி போட்டு இப்போ நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்ல ஒரு திக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரும் இப்போ பாருங்கள் ஆல்மோஸ்ட் நல்லா கொதிச்சிட்டு வந்துருச்சு கரெக்டாக இருக்குது ஸோ நல்லா கொதிச்சிட்ட பிறகு கொஞ்சமாக கொ கொரியாண்டர் லீவ்ஸ் அதாவது கொத்தமல்லியை தூவிட்டு மீனையுமே நம்ம சேர்த்துடலாம் மீனை வந்து போடும்போது மீனில் இருக்கற தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு ஸ்க்விஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் சேர்க்கணும் ஏன்னா குழம்பு நல்லா திக்கு கன்சிஸ்டன்சியாக வச்சுருக்கோம் நம்ம மீன் அப்படியே போடும்போது அந்த தண்ணியை சேர்ந்து கொஞ்சம் தண்ணியாக உங்களுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ எல்லா மீனையுமே நம்ம சேர்த்துட்டோம் மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த பெரிய பெரிய மீன் ஃப்ளஷ் மீன்களை விட பொடி மீன் இந்த மாதிரி இந்த அயில மீன் இந்த மத்தி மீன் அதில் வந்து பொடி மீன் அதாவது சின்ன சின்ன மீனில் குழம்பு வைக்கும்போது அது டேஸ்ட்டே தனியாக இருக்கும் அப்படியே சாதத்தில் போட்டு சாப்பிட தான் சுட சுட சூப்பரான ஒரு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு